மதுரை தனியார் மையத்தை கண்டித்து திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் மனித சங்கிலி போராட்டம். மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் மேன்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் இன்று மாலை நடைபெற்றது. புதுவை மாநில காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கனடி, சம்பத்குமார், செந்தில்குமார், திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார், உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால், நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொறுப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு, திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், நடராஜன், சண்முகம், அரியாங்குப்பம் சக்திவேல், லாஸ்பேட்டை தியாகராஜன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக மருத்துவரணி டாக்டர் ரித்தேஷ், புதுச்சேரி மாநில திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் அகஸ்டின் சித்து, திமுக அகிலன் உட்பட நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பழனி, கதிர்காமம் தொகுதி செல்வநாதன், இளைஞர் காங்கிரஸ் இளையராஜா, லக்ஷ்மிகாந்தன், பாபு கோபிநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி பிரதேச செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், மதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மென்துறையை தனியார் மயமாக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதேபோல் தனியார் மயத்தை ஆதரிக்கும் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினார்கள்.